Hi friends, ellarku vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss illama trade e kedaiyadhu, adha purinjikunga. Yena nariya per vandu innikku thedi varalum stop loss podaama trade pandravanga nariya per irukanga. Suppose idhu indha video paakkara neenga stop loss podaama trade pannidirundinga, complete ah stop pannunga. Yena stop loss illama trade kedaiyadhu, adha purinjikunga. Okay, adhe samayathila டார்கெட் இருக்குல்ல, டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டோட கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. நிறைய பேர் என்ன சம் இவ்வளோ தூரம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட என்ட்ரி ப்ரைஸ் இங்கே இந்த என்ட்ரி ஆனாங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோடனே ப்ராஃபிட் புக் பண்ணிக்குவாங்க, பாதியில் புக் பண்ணிக்குவாங்க, இல்லை முக்கால்வாசி தூரத்தில் புக் பண்ணிக்குவாங்க. இது வந்து ரொம்பவும் ஒரு மோசமான உங்களுடைய ஸ்டேஜில் கொண்டு போய்விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஆப்போசிட் சைடில் அதிகமாக ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் வேலையும் ஹோல்ட் பண்ணுவீங்க, ஆனால் அந்த டார்கெட்டில் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் மாற்றிக்காமல் நம்ம வேறு ஸ்ட்ராட்டஜி தேடுவோம், நம்ம வெபினார் போய் அட்டன் பண்ணுவோம், செமினார் அட்டன் பண்ணுவோம், நிறைய கோர்சஸ் பண்ணால் நம்ம ட்ரேடிங் கற்றுக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் என்ன தான் தேடினாலும் இது வந்து பேசிக். நான் சொல்கிறது வந்து இது இந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், டார்கெட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இது பேசிக்கே, அதாவது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் 1-3 தெரியல அப்படின்னா எதுவுமே யூஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ 1-3ன்றது வந்து இதுதான் நம்ம ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேனல் ஸ்டிக்ஸ் பேசிக் விஷயத்தை பற்றி பார்ப்போம். பிகினர்ஸ்க்காக அல்டிமேட் கேனல் ஸ்டிக், அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த கேனல் ஸ்டிக்கை ரீட் பண்ணணும், அந்த கேனல் ஸ்டிக் பேஸ் மாதிரி எப்படி அவங்க ட்ரேட் பண்ணணுன்றதை வந்து இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலிகிராம் சேனலில். இல்லை என்னுடைய ப்ரைம் 699 ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகே, இது வந்து ப்ரைம் என்ன சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து மார்னிங் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் 32,500 647 அபவ் வந்து பை பண்ணுங்கள். 575 வந்து எஸ்எல் கொடுத்துருந்தேன் ஸ்டாப் லாஸ். இது வந்து என்னுடைய ப்ரைமில் வந்து சென்ட் பண்ணிடுவேன். அதில் வந்து வீக்லி 1 or 2 வந்து ஃப்ரீயில் கூட சென்ட் பண்ணுவேன். அதாவது சாம்பிள், அவங்களுக்கு நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல்னா என்னன்றது தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக வந்து ஃப்ரீயில் கூட சென்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே ப்ரைமில் சேர்ந்தால் இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும், ப்ரைமில் டெலிகிராம் சேனலில் நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்கிறது ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம், கொஞ்சம் உங்களுடைய நாலேஜ் சேர்த்துக்குங்க. நமக்கு அந்த வந்து ஒரு டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்காதீங்க. நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி பார்வையில் பார்த்தா கூட ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போது மீன் பிடிச்சி ஒருத்தர் மீன் பிடிக்க அதை சாப்பிட்றது ஒருத்தர், நாமளே மீன் பிடிச்சி சாப்பிட்றதுனா நம்ம லைஃப் டைம் வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கற்றுக்குங்க கற்றுக்குங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அதுதான் நீங்கள் டிப்ஸ் கால்ஸ்னாக்கா நிறைய யூடியூப்பில் நிறைய கால்ஸ் நிறைய டிப்ஸ்லாம் தராங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய சேனல் வந்து நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தால் ஃப்ரீயாகவே கற்றுக்குங்க ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அது அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. ஸோ அதனால் வந்து நம்ம சார்ஜ் சின்ன சார்ஜ் வாங்கி நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி தொடர்ந்து அப்படி செய்யுங்க. இது பாருங்கள், இந்த வந்து மார்னிங்கில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி சென்ட் பண்ணியிருந்தீங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் சேலிங்கான வாய்ப்பு இருக்குதுன்னு போகிறது, ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சிது. அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறமா. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாட்டஸ் நம்முடைய ஃபோர்த் கேனல் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டில் வந்துருக்குது. பேங்க் நிஃப்டி அதான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா 647 அப்போ டார்கெட் அச்சிவாக இருக்குது. இது வந்து க்ரூட் ஆயில், அது வித் ரீசனோடு நம்ம சேலிங் பையிங்க்கான வியூ வந்து சென்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி என்னுடைய சேனல் வந்து ஒரு லேர்னிங்காக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை பற்றி சொல்லியிருந்தால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஒரு ஒரு கேனலில் நான் வந்து ஒரு ஒரு லாங்குவேஜை நமக்கு சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறது வந்து ரொம்பவும் ஈஸி தான், ஆனால் வந்து பொறுமை வேணும் அதுக்கு. பொறுமை இருந்தால் தன்னால் நீங்கள் கற்றுக்கலாம். பொறுமைனா என்ன, இப்போது நம்ம ஒரு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து கற்றுக்கிட்டு வேறு, நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அதனால் கற்றுக்கணும் அப்படின்னா
கற்றுக்கிறது மேலே வந்து எண்ணம் வராது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறீங்க, ஒரு நம்ம உங்களுடைய கெரியரே இதில் தான் நீங்கள் முழுசாக டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை எனக்கு ரொம்ப பணம் அவசியம், என்கிட்ட பணம் இவ்வளோ இருக்குது, இதை போட்டு இதை பணம் ரொம்ப ஒரு அக்ரிசிவாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியாது. யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேறு சைடு இன்கம் வேறு இருந்து நான் முழுக்க ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கற்றுக்கிட்டு தான் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போகலாம். இது ஒரு கேண்டில் இது. ஓகேங்களா? இது ஒரு கேண்டில், மேலே வந்து அப்பர் ஷேடோ. நம்ம கையில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரா பண்ணால் எவ்வளோ அக்யூரிசியல் வரது டவுட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகேங்களா? இது ஷேடோ இல்லை விக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கேண்டலுக்கு அர்த்தம் என்ன? இந்த கேண்டலுக்கு அர்த்தம் என்ன? சேலிங் கேண்டில், பேரிஷ் கேண்டில், ரைட்? ஓகே, அதெல்லாம் நம்ம லாங்குவேஜ் சொல்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. பேரிஷ் கேண்டில், ரைட். இதில் என்ன நடந்திருக்குன்னு மட்டும் கவனிங்க. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் முன்னாடியிலேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிருக்கு. மேலேன்னா அதனுடைய ஹை போயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லோ வெல்லும் கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் பயஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதில் கண்டிப்பாக பயஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட் செல்லிங்கில் போகுது அப்படின்னா அது பயஸ் இல்லாமல் செல்லிங் போகாது. ஒருத்தர் விற்றாங்கன்னா ஒருத்தர் வாங்குறவங்க இருந்தால் தானே விற்க முடியும். ஓகேங்களா? வாங்குறவங்க இருந்தால் தானே விற்க முடியும். சரி, இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி கேண்டில்ஸுங்க மொத்தமாக எந்த பாதையை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்குறது. இந்த மாதிரி கேண்டில்ஸுங்க குட்டியாக மேலே பார்த்த மாதிரி போதா இல்லை கீழே பார்த்த மாதிரி போதா அப்படின்றத வந்து ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த கேண்டில் வருது. நம்ம ட்ரேடிங் செட்டப் எப்படி அமைக்கணும்னா, ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் வச்சு நம்ம ட்ரேடிங் செட்டப்பை அமைக்க முடியாது. ஓகேங்களா? ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வச்சு நம்ம ட்ரேடிங் செட்டப்பை அமைக்க முடியாது. என்ன பண்ணணும்? அடுத்த கேண்டில் உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் டைப்பில் போட்டுரும். அடுத்த கேண்டில் கிரியேட் ஆகுது. இது ரெட் ஆகட்டோ க்ரீன் ஆகட்டோ எதுவாக கலர் விட்டுருங்க. ஓகே, நான் கலர் ஆஃப் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இதனுடைய ஷேடோ அப்படி வருது. நான் க்ரீன் கலர் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல. ஓகே, இதனுடைய ஷேடோ இப்படி வருது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இதில் பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கிடையாது, இதுலேயும் சேலர்ஸ் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்து 75% வந்து சேலர்ஸ் இருப்பாங்க, 25% வந்து பையர்ஸ் இருப்பாங்க. அதில் அதாவது மிச்சம் அந்த சொச்சத்தில் அடியில் பாட்டமில் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த கேண்டில் இருக்குங்களா, இந்த கேண்டில் வந்து பை போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் பையர்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க, சேலர்ஸும் இதில் இருக்காங்க. சேலர்ஸ் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா, இந்த கேண்டிலுடைய கால்வாசி பேர் வந்து சேலர்ஸ் இருப்பாங்க, 75% வந்து பையர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஷேடோ பெருசாக இருக்கணும், பாடி சின்னதாக இருந்ததுன்னா அது போரிங் கேண்டில். நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பற்றி உங்களுக்கு ஒன்று ஒன்றா உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு வரேன். ஸோ அந்த வீடியோ நீங்களும் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், என்னோடய வீடியோ பிளேலிஸ்ட்டை சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேடோ எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ 75% வந்து பையர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இந்த லோவிலேருந்து ஹை தூங்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா, தூக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வேறு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது லோ, இது ஹை, இது க்ளோஸ், இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? பையர்ஸ் வந்து 75% வந்து ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு.
இது ஒரு க்ரீன் போட்டுக்கலாம், இதுவும் ஒரு க்ரீன் போட்டுக்கலாம். சைஸ் முன்ன பண்ண வருது ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் மேலே விட்டுருங்க, நீங்கள் நம்ம ஸ்டடி மேலே கவனம் வைங்க. இதுவும் மேலே ஒரு ஷேடோ, சின்னது ஒரு ஷேடோ. சரி, இதில் பயஸ் ஃபுல்லாக ரொம்பிட்டு இருக்காங்களா, அதிகமாக இருக்காங்களா அப்படின்னா, இதுலேயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். 75% வந்து பயஸ் இருக்காங்க, 25% வந்து சேலர்ஸ் இருக்காங்க. அதாவது மிச்சம் நம்ம இந்த எண்டிங்கில் கணக்கு சொல்கிறதான, இதுக்குள்ளே ஃபைட்டிங் நடந்திருக்க விடுங்க, நிறைய சேலிங் பையிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இது நம்ம ஒரு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கேனல் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுட்டோன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு கணக்கு வரலாம் இப்போது. ஏன்னா ஒரே ஒரு கேண்டில் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது, இப்போது நீங்கள் ஒரு கணக்குக்கு வரலாம். என்ன அப்படின்னா, ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குதான்னு பாருங்கள், இல்லை ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குதான்னு பாருங்கள். ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது அப்படின்னா அப்பர் சைடு பிரேக் ஆனால் பையிங்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சேலிங் பண்ண ட்ரை பண்ணாங்க, அகெயின் பயஸ் வந்து ட்ரை பண்ணாங்க, இதுலேயும் சேலிங் பயஸ் ஃபைட்டிங் நடந்தது. ஸோ மூணாவது வந்து பயஸ் வந்து பர்ஃபார்ம் காமிச்சு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து க்ளோஸ், எங்கே க்ளோஸிங் கொடுக்கு அது மேலே கவனம் வைங்க. இல்லை இந்த கேனில் ஒரு பெரிய ஷேடோ இந்த மாதிரி ஒரு கேனல் இந்த இடத்துல அமைஞ்சிச்சு மூணாவது கேனில்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரெண்டு எந்த பக்கம்னு பாருங்கள். டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இதுக்கு கீழே சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுக்கு கீழே சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம், இந்த லெவல் பிரேக் பண்ணுவோம். அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இதுக்கு மேலே பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கேண்டில் ஸ்டிக்கில் வந்து நம்ம இவ்வளோ தான் கேண்டில், இந்த மூணு கேண்டில் தான் அப்படின்னு கிடையாது. எவ்ரி கேண்டில் ஒரு ஒரு லாங்குவேஜ் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேண்டில் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் வந்து அதே பாக்ஸ் டைப் போட்டு காமிச்சிடுறேன். ஒரு சின்னதாக ஒரு பாடி வருது, ஒரு பெரிய ஷேடோ. இது என்ன சொல்ல வருது, இது ரெட்டாக இருக்கு, கலர் விட்டுருங்க, கலர் நாட்டினா சரி. இப்போது இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது, இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது பாருங்கள், சேலிங் ப்ரெஷர், சேலிங் ப்ரெஷர் தெரியுது. சேலிங் சிக்னல் இல்லை, நல்லா கவனிங்க, சேலிங் சிக்னல் கிடையாது, சேலிங் ப்ரெஷர். ஒரு அப்டர்ன் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாங்களேன், அப்டர்ன் மார்க்கெட் போயிட்டுருக்கு சொல்லலாம். இந்த மாதிரி வருது நிறைய பேர் என்ன, ஓகே சேலிங் சிக்னல் வந்துச்சுன்னு வாங்க, சேலிங் சிக்னல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்டர்னில் வந்து சேலிங் சிக்னல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து, நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இந்த கேண்டில் ரெண்டு கேண்டில் உருவாகணும், அகைன் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் பாடி வந்து கீழே க்ளோஸ் கொடுக்கணும். ஏன்னா சேலிங் இதுதான் சேலிங், இந்த இடத்துல க்ளோஸிங் கொடுக்குது இல்லையா, இது கீழே தான் நீங்கள் சேல் பண்ணலாமே தவிர, இந்த மாதிரி ஒரு கேனல் கிரியேட் ஆகிட்டு உடனே ஆனால் சேலிங் வந்துருச்சு அப்படின்னு இதுக்கு கீழே சேல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு கீழே சேல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கேனல் பாருங்கள், ஒருவேளை க்ரீன் கலராக ரெட் கலராக பாருங்கள், ரெட் கலராக இருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஓப்பன்னு ஹை லோ க்ளோஸ் ரெண்டு ஒன்று தான், ஏன்னா க்ளோசிங்லேயும் ஓப்பன் கொடுத்துருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, மார்க்கெட் மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க, மேலேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகி க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதே நீங்கள் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருந்தது, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா அப்போ சொல்லலாம் சேலிங் ப்ரெஷராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு கேனலுக்காக வெயிட் பண்ணி கீழே சேலிங் பண்ணி அகைன் வந்து ஃபாலிங்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப் ட்ரெண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இந்த ரெட் கேனல் என்ன வந்ததுன்னா இந்த சேலிங் கீழே கட் பண்ண சேலிங்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ரீட்ரெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வரும், ட்ரெண்டு டவுனில் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது பர்மனெண்ட்டாக டவுன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப் ட்ரெண்டில் வந்து ரீட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வரும், ட்ரெண்டு டவுனில் இருந்ததுன்னா கண்டினியூவாக கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கேனல் ஸ்டிக்கோட பேசிக் 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 பேட்டர்ன் ஃபிரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுது பேசிக், நம்ம ஒன் பை ஒன் ஸ்டெப் அடுத்தடுத்து கேனல் ஸ்டிக் பார்த்துட்டே போகலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். சரி, நம்ம சார்ட்டில் போய் ஒரு டைமத்தை விவரமாக பார்த்துடலாம். நம்ம இப்போ சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் இது வந்து ஒரு வெபினார் ஸ்டூடெண்ட்காக கொடுத்துருந்தது. இது அப்படியே சார்ட் எங்கிட்டு இருந்தது, அப்படியே உங்களுக்கும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா. அதில் இது பாருங்கள், ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஓகே, ட்ரெண்டு டவுனில் இருக்குது, மேலேருந்து பாருங்கள் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஸோ ட்ரெண்டு டவுனில் இருக்குது சார், இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கனெக்ட் பண்ணோம், கீழே சப்போர்ட் சப்போர்ட் கிடைக்கும், சப்போர்ட் பிரேக் ஆன சேலிங் பண்ணோம். ஓகே, ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸ் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை விட்டுடுங்க, சென்ட்ரல் கேனல் மட்டும் நீங்கள் இப்போ கவனிங்க, ட்ரெண்டு டவுன் அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ட்ரெண்டு டவுன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அந்த மாதிரி பேட்டர்ன் நான் சொன்னேன் இல்லைங்க, பேட்டர்ன் அந்த மாதிரி பாருங்கள், எங்கே சேலஸ் பயஸ் ஃபைட்டிங் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள், சேலஸ் பயஸ் ஃபைட்டிங் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா பாருங்கள், பயஸுங்களா, இங்கே சேலஸ் பயஸ் ஃபைட்டிங் நடந்திருக்குங்களா,
அதுக்கப்புறம் நீங்கள் சேலர்ஸ் ஜெயிச்சிருக்காங்களா, ஓகேங்களா, சேலர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இதுலேயும் சேலர்ஸ் பயஸ் ஃபைட்டிங் நடக்குது. ஸோ ட்ரெண்டு டவுனு, ட்ரெண்டு டவுனு. இதுக்கப்புறம் இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, செல்லிங் அகைன் வந்து கிளியராக வந்து செல்லிங் ப்ரெஷர் காமிச்சிருக்காங்க. நம்ம செல்லிங்க்கான வாய்ப்பை இங்கே எடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரெண்டு டவுனாக இருக்கிறத மறந்துட்டு அப்சைடு மூவ்மெண்ட்காக பார்த்துட்ருப்போம். அப்சைடு மூவ்மெண்ட்டுக்காக பார்த்துட்ருப்போம். அப்சைடு மூவ்மெண்ட்னா எங்கே, நம்ம இந்த இடத்துல ட்ரெண்டு ட்ரா பண்ணி இதுக்கப்புறம் போனால் பை எடுக்கலாம், இங்கே சம் ப்ராஃபிட் எடுத்து புக் பண்ணலாம், அது மாதிரி நினைப்பாங்க. மைண்டு, உங்களுடைய மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுங்க. ட்ரெண்டு அப்பில் போதா டவுனில் போதா, இதை மட்டும் பாருங்கள். சரி, எந்த டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்க்கணும், ட்ரெண்ட் அப்பில் போதா டவுனில் போதா அப்படின்னா, லாங் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் கூட டே சாட் பார்க்கணும். டே சாட் டவுனில் வருதா, 1 ஹவர் சாட் டவுன் வருதா, ஓகே ரெண்டுமே டவுனில் வருது. நம்ம வந்து 15 மினிட்ஸ் என்ன பண்ணணும், டவுனுக்காக பார்த்துருக்கணும். இல்லை நீங்கள் 3 மினிட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர், இது ரெண்டுமே டவுன் ட்ரெண்டில் வருதா அப்படின்னு பார்த்துட்டுக்கப்புறம், இது மாதிரி குட்டி குட்டி சிக்னல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேடிங் தாராளமாக பண்ணலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லேர்னிங்கில் கவனம் செலுத்துங்க. ஒரு ஒரு கேண்டில் ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய ஷேடோ வருதுன்னா நிறைய அங்கே வால்யூம்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் பையர்ஸ் ரொம்ப டஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்கள். இதெல்லாம் வந்து செல்லிங் பையர்ஸ் அண்ட் சேலர்ஸ் ரொம்ப வெரி வெரி ஃபைட்டிங். இதுவும் பாருங்கள், இதெல்லாம் வந்து சேலர்ஸ் பையர்ஸ் வந்து நிறைய அவங்களுடைய ஃபுல் பவரை காமிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபுல் பவரை காமிக்க சொல் ரொம்ப ரொம்ப கவனமாக்கும். நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே இந்த பக்கம் ஒரு புல்லிஷ்னஸ் காமிச்சிருச்சு, இந்த பக்கம் நம்ம பை பண்ணலாமா அப்படின்னா, ட்ரெண்டு கவனிங்க, ட்ரெண்டு டவுனில் வந்துட்டு இருக்குது. ஸோ ட்ரெண்டு டவுனில் வந்துருக்கு, ஸோ நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் சிக்னல் கொடுத்துட்டாங்க, நம்ம பை பண்ணிடலாம் அப்படின்னா, இல்லை நாம் என்ன பண்ணுவோம், அகைன் ஒரு சேலிங் சிக்னலுக்காக வெயிட் பண்ணோம். சேலிங் சிக்னலாக எங்கே, இது பாருங்கள், இது பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, சேலர்ஸ் பையர்ஸ் வந்து ஃபைட்டிங் நடந்துருக்கு. இந்த பக்கம் சேலிங் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு கீழே சேலிங்கான வாய்ப்பு தேடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.